ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹால் அப்டேட் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மிந்த்ரா ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நம்மளுக்கு ரைட் சைட் கார்னர்லேயே நம்ம ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு காமிக்கும். அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு லாகின் மற்றும் சைன்அப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வேலிடான மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ட்ரிப் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மின்த்ல இருந்து வந்து 4 digit ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஓடிபி ரிசீவ் ஆச்சு. இதுதான் நம்ம அந்த ஓடிபி. ஸோ அந்த ஓடிபி நம்பர் இப்போ என்ட்ரி பண்ணுறோம். ஸோ என்ட்ரி பண்ணி ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், ஈமெயில் ஐடி, நம்ம ஜெண்டர், லொக்கேஷன், ஆல்டர்னேட் நம்பர், அதெல்லாம் போய் நம்ம சேவ் பண்ணி நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நம்மளோட சேனலோட பேரும் நம்ம சேனலோட ஈமெயில் ஐடி ஒரு ஃபேக் நம்பர் கொடுத்து நான் சும்மா உங்களுக்காக காமிக்கணுங்கோசம் சும்மா ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருந்தோம்னா இதுதான் மிந்த்ரா ஹோம் பேஜ். இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் 1000+ ப்ராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிடிச்ச ப்ராண்ட் செலக்ட் பண்ணி நம்மளோட இங்கே போகிற நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. 40-70% டிஃப்ரென்ஸ் ஆஃபர்ஸ் டிஃப்ரென்ஸ் ப்ராண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு HRX ப்ராண்ட் வந்து ஒன் ஜாக்கெட் புக் பண்ணிருக்கு. ஸோ வாங்க புக் பண்ணலாம். ஸோ HRX ப்ராண்டுக்கு வந்துட்டேன் நான். இங்கே வந்து 3 options கொடுத்துருக்காங்க. மென் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜெண்டர் வந்து லேடிஸ் இருந்தால் லேடிஸ்ன்னு கொடுத்தா, மென்ஸ் இருந்தால் மென்ஸ், கிட்ஸ் இருந்தால் கிட்ஸ் செக்ஷன். இங்கே ஆப்ஷன் இருக்கும், 4 options. நான் இப்போ மென் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபில்டரில் போய்ட்டு நான் ரொம்ப தேடணும் இல்லை, அதனால நான் ஷார்ட்டாக சைஸு கலர் செலக்ட் பண்ணிட்டு ஜாக்கெட்டு நான் ஸ்வெட் ஷர்ட் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஜாக்கெட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பிராண்ட்ஸில் இருக்கிற ஜாக்கெட்ஸ்லாம் ஓப்பன் நம்மளுக்கு ஷோ காமிக்கும், பிக்சர்ஸோட காமிக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஜாக்கெட் பிடிச்சிருக்கு அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளூ கலர் கொடுத்தேன். ஸோ நான் ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். இதே இதில் வேறு உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இதே டிசைனில் வேறு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்களோ. ஓகே, 4 colors கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட் ப்ளூ இருக்குது, அதை செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கீழே வந்து சைஸஸ் கொடுத்துருப்பாங்க, 4 sizes, லைக் ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என் சைஸு எம்மு. ஸோ நான் எம்முன்னு ஆப்ஷன் கொடுத்து ஆர்டரை இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஸோ ப்ளேஸ் பண்ணணும் போது நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் கேட்பாங்க, நம்மளுடைய மொபைல் நம்பர், நேம், அட்ரஸ். இது டெலிவரிக்கோசரம், நம்ம புக் பாஸ் புக் பண்ணிங்கன்னா நம்ம ஹோம் டெலிவரிக்கோசரம் இது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சென்னை பெசன் நகர் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஃபேக் அட்ரஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேவ் பண்ண அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், பாருங்கள் மேலே அட்ரஸ் கணக்குது. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை ஆயிருந்தோம் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும், பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். இங்கே நம்மளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபோன்பே கூகுள் பே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிஓடி ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி நம்பர் ஜம்பிள் நம்பர்ஸ் வரும், அது நம்ம என்டர் பண்ணால் நமக்கு சிஓடி கன்ஃபார்ம் ஆகி ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். உங்களுக்கு ப்ரீபெய்டாக பே பண்ணியிருந்தால் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே ஆப்ஷன் இருக்குது. சரி, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஆர்டர் என்றைக்கு நம்மளுக்கு டெலிவரி ஆகிறது ட்ராக் பண்ணனா, இந்த மாதிரி பேக் ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள், நம்மளுக்கு நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும். ஆர்டர் கிளிக் பண்ணுங்கள். ஆர்டர் கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நம்மளோட அந்த ஆர்டர் இப்போ ஷோ ஆகும். மின்ட்ரல் நிறைய ஃபெசிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. டெலிவரி பாய்ஸ் டெலிவரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோன்பே ஆப்ஷன் இருக்குது, கார்டு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்த உடனே ஃபோன்பே பே பண்ணால், கூகுள் பே பண்ணால், கார்டு பண்ணி பே பண்ணால், ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் 30 டேஸ் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இருக்குது. ஸோ நம்ம புக் பண்ண அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும்.